வணக்கம் நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க போர்க்காலத்தில் ஆற்றலுக்காக பயன்படுத்தப்படும் உணவைப் பற்றி டைட்டீஷின் சாந்தி காவேரி கூறுவதை இந்த வீடியோவில் பார்ப்போம் பழங்காலம் முதலே வரலாற்றில் முக்கிய உணவுப் பொருளாக பயன்பாட்டில் இருந்து வந்தாலும் கடந்த சில வருடங்களாகவே சூப்பர் ஃபுட் எனும் சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது சியா விதைகள் உலகம் முழுவதும் உள்ள ஆரோக்கிய சிந்தனை உள்ள மக்களின் விருப்ப உணவாகவும் மாறி வருகிறது சியாவில் அப்படி என்ன சிறப்பு என்று உணவியல் நிபுணர் சாந்தி காவேரியிடம் பேசினோம் சியா விதைகள் கருப்பு நிறத்தில் சிறியதாக இருக்கும் சியா விதைகளின் தாவரவியல் பெயர் சால்வியா ஹிஸ்பானிகா இது புதினா தாவர இனத்தை சார்ந்தது மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் மாயின் மற்றும் அஸ்டெக் இன மக்கள் போரின் போது பயன்படுத்தப்படும் ஆற்றல் மிக்க உணவாகும் சியா என்றால் மாயின் மொழியில் ஆற்றல் என்று பொருள் ஒரு ஸ்பூன் சியா விதைகள் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை ஆற்றலை நீடிக்க செய்யும் ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பல்வேறு ஆய்வுகளின் முடிவுகள் நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமாகவே மருத்துவ பலன்கள் நிறைந்தவை சியா விதைகள் என்று நிரூபிக்கின்றன முக்கியமாக புதினா தாவர குடும்பத்தை சார்ந்த சியா செடிக்கு இயற்கையாக இருக்கும் வாசனைக்கு பூச்சிகள் இவற்றை அண்டுவதில்லை செயற்கை பூச்சி மருந்துகள் தெளிக்கப்படாத தாவரம் என்பதால் மிகவும் பாதுகாப்பானது என்கின்றனர் ஆய்வாளர்கள் சியா விதையில் உள்ள ஊட்டச்சத்துக்களைப் பற்றி பார்ப்போம் ஒரு அவுன்ஸ் அதாவது இருபத்தி எட்டு கிராம் எடையுள்ள சியா விதையில் ஃபைபர் பதினோரு கிராம் புரோட்டீன் நான்கு கிராம் கொழுப்பு ஒன்பது கிராம் இதில் ஐந்து கிராம் ஒமேகா த்ரீ கொழுப்பு உள்ளது கால்சியம் பதினெட்டு சதவிகிதம் மேகனீஸ் முப்பது சதவிகிதம் மக்னீஷியம் முப்பது சதவிகிதம் பாஸ்பரஸ் இருபத்தி ஏழு சதவிகிதம் அடங்கியிருக்கிறது இருபத்தி இரண்டு அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ள விதியில் ஒன்பது மிக முக்கியமான அமினோ அமிலங்களான லைசின் லூசின் ஐசோலூசின் மித்தியோனைன் த்ரியோனைன் ட்ரைப்டோஃபன் வெலாயின் அண்ட் ஹிஸ்டாடைன் போன்றவை இருப்பது கூடுதல் சிறப்பு மேலும் போதுமான அளவு துத்தநாகம் வைட்டமின் பி த்ரீ நியாசின் பொட்டாசியம் வைட்டமின் பி ஒன் தையமைன் மற்றும் வைட்டமின் பி டூ என ஒரு முழு ஊட்டச்சத்து நிறைந்த விதையாக இருக்கிறது வெறும் இருபத்தி எட்டு கிராம் அதாவது இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவே உள்ள சீயா விதையில் நூற்றி முப்பத்தி ஏழு கலோரிகள் மற்றும் செரிமான கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் அளவில் மட்டுமே இருக்கிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இதிலிருக்கும் ஃபைபர் போக மிச்சம் இருப்பது நூற்றி ஓரு கலோரிகள் மட்டுமே குறைந்த கலோரி அதிகப்படியான ஊட்டச்சத்து குறைந்த கலோரிகள் கொண்டதும் அதிகப்படியான ஊட்டச்சத்து மிக்கதுமான சிறந்த உணவாக சியா விதைகள் மட்டுமே இருக்க முடியும் சியா விதைகள் முழு தானியம் ஆர்கானிக் மற்றும் க்ளூட்டன் இல்லாத உணவாகவும் இருப்பது இன்னும் சிறப்பு இதன் மருத்துவ பயன்களைப் பற்றி பார்ப்போம் உடலில் உற்பத்தியாகக்கூடிய கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் மத்திய நரம்பு மண்டல பகுதியை பாதித்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய அல்சைமர் டிமென்ஷியா போன்ற மறதி நோய்களையும் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுத்தி இதய நோய் பாதிப்புகள் மற்றும் முடக்குவாதம் புற்றுநோய் போன்ற அழற்சி நோய்களுக்கும் காரணமாகின்றன ஆனால் சியா விதையில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் உடலில் உள்ள செல்களை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் உற்பத்தியை எதிர்த்து போராடுகின்றன கரையாத நார்ச்சத்துகள் நிறைந்திருப்பதால் செரிமான உறுப்புகளை தூண்டுகிறது மலச்சிக்கல் பிரச்சினையை தீர்க்கிறது சீயா விதையில் இருக்கும் கார்போஹைட்ரேட் நாற்பது சதவீதம் நார்ச்சத்து மிகுந்ததாக இருப்பதால் எளிதில் செரிக்கக்கூடியது இதை சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் நோய் உள்ளவர்களும் கார்போஹைட்ரேட் பயமின்றி தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் மற்ற தாவர உணவுகளில் இருப்பதை காட்டிலும் இவற்றில் புரத சத்து மிகுந்துள்ளது எடை இழப்பிற்கு பெரிதும் உதவும் சிறந்த ஊட்டச்சத்தான புரோட்டீன் பசி உணர்வை கட்டுப்படுத்தக்கூடியது ஃப்ளேக்ஸ் விதைகளை போன்றே சியா விதைகளிலும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அமிலங்கள் நிறைந்துள்ளன இது சால்மன் வகை மீனில் இருப்பதை விட அதிகம் புரதம் நார்ச்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் மூன்றும் இதய நோயிலிருந்து பாதுகாப்பவை பால் பொருட்களை விட கால்சியம் மிகுந்துள்ளதால் எலும்பு உறுதிக்கு நன்மை செய்கிறது சியா விதைகளை உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடிவதாக ஓர் ஆய்வு முடிவு சொல்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பானது பாக்டீரியா வைரசுகள் போன்ற தொற்று நோய்களுக்கு எதிராக போரிடும்போது போது அழற்சிகளை ஏற்படுத்தும் இது நல்ல விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் தோல் எலும்புகளில் உண்டாகும் அழற்சி நாள்பட்ட நோய்களுக்கு காரணமாகிவிடக்கூடும் கூடும் சியா விதைகள் போன்ற நாள்பட்ட அழற்சிகளை குறைக்கிறது கலிபோர்னியா பல்கலைக்கழகம் சான் பிரான்சிஸ்கோ மருத்துவ மையத்தின் அறிக்கைப்படி சியா விதையில் இருக்கும் ஆல்பா லினோலிக் ஆசிட் பெண்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது புற்றுநோய்க்கு எதிராக போராடும் கூறுகள் இருப்பதால் புற்றுநோய் கட்டிகளை வளர விடாமல் தடுக்கிறது இவற்றிலிருக்கும் மெக்னீசியம் துத்தநாகம் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் போன்றவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்றத்தையும் தூண்டுகின்றன ஆழ்ந்த தூக்கத்திற்கு முக்கியமானவை செரட்டனின் மற்றும் மெலட்டனின் ஹார்மோன்கள் உடலில் இருக்கும் ட்ரிப்டோஃபன் எனும் அமினோ அமிலம் மூலம்தான் சுரக்கின்றன சியா விதையில் இருக்கும் ட்ரிப்டோஃபன் தூக்க குறைபாடுகளை களைந்து அமைதியான உறக்கத்தை வரவழைப்பதாக அமெரிக்க பல்கலைக்கழக ஆய்வு குறிப்பிடுகிறது அழகுக்கு உதவும் கூந்தல் மற்றும் தோல் பராமரிப்பில் சியா விதைகளின் பங்கு அதிகம் சியா விதையை ஃபேஸ் மாஸ்க்காக தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் தோலில் சீபம் உற்பத்தியை கட்டுப்படுத்தி பருக்கள் வராமல் தடுக்கிறது பருக்களின் தழும்பையும் குறைப்பதால் மாசு மறுவற்ற முகத்தை பெற முடியும் தோலில் ஈரப்பதத்தை தக்க வைப்பதால் முகத்தின் மேற்புற தோலை மிருதுவாக வைத்து கொள்ளும் கை கால்களின் முட்டி கணுக்கால் போன்ற இடங்களில் சியா விதை பேஸ்டை தடவி வருவதால் அந்த பகுதியில் இருக்கும் கருமை மற்றும் தோலில் சொரசொரப்பு தன்மை நீங்கிவிடும் சியா விதையில் இருக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் தோலின் கொலாஜின் அளவை அதிகரிக்கிறது மேலும் இதில் இருக்கும் வைட்டமின் இ வயதாவதால் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை கொடுக்கும் இதில் இருக்கும் துக்க நாகம் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக தோளில் வேலை செய்கிறது இதனால் தோளில் மேல் பகுதியில் படிந்திருக்கும் இறந்த செல்களை நீக்கி தோலை உறுதியாக்குகிறது கூந்தலின் நெகிழ்வு தன்மையை அதிகரித்து உறுதியாக்குகிறது சீயா இருக்கும் கெரட்டின் புரதசத்து முடியின் வேர்க்கால்கள் வறண்டு போகாமல் ஒரு பாதுகாப்பு அடுக்காக செயல்படுகிறது இதனால் கூந்தல் சேதமடைவதை தடுக்க முடியும் இதிலுள்ள தாமிரசத்து கூந்தல் வளர்ச்சிக்கு ஆதாரமான மூலப்பொருள் ஆகும் கூந்தல் விரைவில் வெள்ளையாவதை தடுப்பதோடு இயற்கையான கருமையை தக்க வைக்கிறது இது தலையின் ஸ்கால் பகுதியில் எண்ணெய் பசையை தக்க வைத்து வறண்டு விடாமல் பராமரிப்பதால் தோளில் ஏற்படும் அழற்சியை குறைக்கிறது ஆரோக்கியமான மற்றும் பளபளப்பான கூந்தலுக்கு இந்த தாமிர சத்து அவசியம் சியா விதை துக்கனாக சத்துக்கு ஆதாரமாக இருப்பதால் முடி அடர்த்தியாக வளர உதவுகிறது முடி உதிர்ந்த இடத்திலும் வேகமாக மீண்டும் புதிய முடி உருவாகவும் உதவுகிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் ஒரு நாளைக்கு இருபது கிராம் அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இரண்டு வேலைகள் எடுத்துக்கொள்ளலாம் சியா விதைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது எளிது காய்கறி பழ சாலட் சாஸ் புட்டிங் ஆம்லெட் மற்றும் வெரைட்டி ரைஸ் போன்றவற்றின் மீது வறுத்த சியா விதைகளை தூவியும் சாப்பிடலாம் ஊற வைத்த சியா விதைகளை ஜூஸ் மில்க்ஷேக் ஸ்மூதீஸ் போன்றவற்றோடு சேர்த்து சாப்பிடலாம் ஊற வைத்த பின் சியா விதைகள் ஜெல் போன்று ஆகிவிடுவதால் எந்த உணவோடும் சேர்த்து கொள்ள வசதியாக இருக்கும் தீவிர உடற்பயிற்சி செய்பவர்கள் பயிற்சிக்கு முன் சியா ட்ரிங்க்ஸை எடுத்துக்கொள்வதால் அவர்களுக்கு தேவையான ஆற்றலை பெற முடியும் தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நன்றி